ஸோ குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பார்க்கக்கூடியது 12th பிஸ்னஸ் மேத்ஸ். லாஸ்ட் கிளாஸில் 11 வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. இப்போ 12th ஸ்டேட் எனி டூ மெரிட்ஸ் ஆஃப் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். ஸோ அதுக்குரிய ஆன்சர் வந்து இங்கே 12th ஆன்சர் ஹியர் இட் இஸ் கிவன். க்வெஸ்சன் நம்பர் 13, ஸ்டேட் எனி த்ரீ மெரிட்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங். ஸோ ஆன்சர் ஃபார் 13th கொஸ்டின், இதிலிருந்து த்ரீ மெரிட்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்கு, பெருசாக இருக்கிறத விட்டுலாம், இந்த மூணை மட்டும் நம்ம எழுதினா போதும். க்வெஸ்சன் நம்பர் 14, ஸ்டேட் எனி டூ டிமெரிட்ஸ் ஆஃப் சிஸ்டமேட்டிக் ரேண்டம் சாம்பிளிங் அண்ட் டூ மெரிட்ஸ் ஆஃப் சிஸ்டமேட்டிக் ரேண்டம் சாம்பிளிங். ஸோ 14th ஆன்சர் வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்டும் எழுதிக்க. ஸோ 15th ஆன்சர் இந்த டூ பாயிண்ட்ஸ், இந்த தேர்ட் ஒன் தேவையில்லை, ஏன்னா டூ பாயிண்ட்ஸ் ஒன்லி தே ஆஸ்ட் ஹியர் யூ ரைட் லிஸ்ட். தென் 16th கொஸ்டின், யூசிங் த ஃபாலோயிங் டிப்பெட்ஸ் ரேண்டம் நம்பர் டேபிள். இந்த டிப்பெட் ரேண்டம் நம்பர் டேபிள் வந்து வி ஹாவ் டு செலக்ட் த்ரீ டிஜிட் நம்பர் விச் ஆர் ஈவன் நம்பர், 10 நம்பர்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். கண்டிஷன் வந்து த்ரீ டிஜிட் நம்பராக இருக்கணும், ஈவன் நம்பராக இருக்கணும். ஸோ நம்ம ரோ வைஸாக செலக்ட் பண்ணுறோம், வி ஆர் செலக்டிங் ரோ வைஸ். இப்படி காலமாகவும் செலக்ட் பண்ணலாம், ரோவாகவும் செலக்ட் பண்ணலாம். நீ அந்த இதை வந்து டார்க்காக ஷேட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஈவன் நம்பரில் வராது, ஏன்னா 295 எண்டிங் இன் ஈவன் நம்பராக சூஸ் பண்ணணும். த்ரீ டிஜிட்டில் இந்த ஃபோர்த் டிஜிட் பார்க்கக்கூடாது, இந்த த்ரீ டிஜிட் மட்டும் பாரு, எண்டிங் இன் ஃபைவ் வராது. ஸோ இது எண்டிங் இன் ஈவன், அப்போ இதை எடுத்துக்கலாம். இந்த சர்க்கிள் பண்ணது எல்லாமே ஈவன் நம்பர், ஸோ 10 நம்பர்ஸ் வந்து சர்க்கிள் பண்ணியிருக்கு, இதை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் ஆன்சர் ஃபார் திஸ். அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 17 பாரு, ஏ ஹோல்சேல் டீலர் இன் ஆப்பிள்ஸ் கிளைம் தட் 4% இந்த மாதிரி பர்சன்டேஜ் எல்லாம் வந்ததுனாவே கண்டிப்பாக வந்து ப்ரப்போர்ஷனேட்டில் வரும், இது வந்து டிஃபெக்டிவ். எப்போவுமே க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்கோ அதுதான் வந்து சக்ஸஸ், இதை நல்லா ஞாபகத்தில், ஏன்னா டிஃபெக்டிவ்னா ஃபெயிலியர் அப்படின்னு அர்த்தம். ஸோ வாட் இஸ் கிவன் இன் த க்வெஸ்சன், கிவன் இன் க்வெஸ்சன் அப்படின்னா அதுதான் வந்து சக்ஸஸ். ஸோ 4/100 போட்டுக்கலாம். தென் ஏ ரேண்டம் சாம்பிள் சைஸ் என் இஸ் கிவன், 36 டிஃபெக்டிவ் ஆப்பிள் கால்குலேட்டர் ஸ்டாண்டர்ட் எகர் கன்சர்னிங் ஆஃப் குட் ஆப்பிளினுடைய இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி பர்சன்டேஜ் வந்தால் வி ஆர் யூஸிங் செகண்ட் ஃபார்முலா, ஏன்னா செகண்ட் ஃபார்முலாவில் தான் என்ன வருது நமக்கு ப்ரப்போர்ஷனேட் ப்ரப்போர்ஷனல் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் இதெல்லாம் ஜஸ்ட்டு வாட் இஸ் கிவன் இந்த க்வெஸ்சன் இட் இஸ் ரிட்டன் 4%னா 4/100 ஸோ 0.04 அதுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ். அப்போ ஃபெயிலியர் என்ன, அது 1- போட்டீங்கன்னா இந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ செகண்ட் ஃபார்மில் ரூட் ஆஃப் PQ/N, பி ஃபார் சக்ஸஸ் கியூ ஃபார் ஃபெயிலியர், என் போட்டீங்கன்னா யூஆர் கெட்டிங் த ஆன்சர் அஸ் 0.008. க்வெஸ்சன் நம்பர் 18, ஏ சாம்பிள் ஆஃப் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ என் வேல்யூ இஸ் கிவன் ஹூஸ் மீன் வெயிட், இந்த மாதிரி மீன் வெயிட் அப்படின்னு வந்தாவே ஹியர் யூஆர் யூஸிங், அதுவும் சாம்பிளோட மீன், அப்போ எக்ஸ்பார் கொடுத்தாவே கண்டிப்பாக எந்த ஃபார்முலா யூஆர் யூஸிங் ஃபஸ்ட்டு ஃபார்முலா. நம்ம தேவையானது மட்டும்தான் பார்த்துக்கணும், இதில் நிறைய நம்பர் இருக்கும். கால்குலேட் த ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் த மீன். சரி, இங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறேன். ஸோ 18th க்வெஸ்சன், சாம்பிள் சைஸ் கிவன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிவன் தென் ஸ்டாண்டர்ட் எரர். ஸோ இந்த க்வெஸ்சனில் நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா, எதனால் ஃபஸ்ட்டு ஃபார்முலா அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டேன். இந்த ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா சிக்மா, சிக்மாவோட வேல்யூ க்வெஸ்சனில் 13 கொடுத்துருக்கு, என்னோட வேல்யூ கொடுத்துருக்கு. ஸோ 30 இதெல்லாம் ஜஸ்ட் மியர் கால்குலேஷன், இது கால்குலேட்டர் வச்சு நீ கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த க்வெஸ்சனை வேணால் நான் திரும்ப காமிக்கிறேன். ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் இந்த மீன் அப்படின்னு வர்றப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிறேன். நான் கமிங் டு த, இப்போ இந்த க்வெஸ்சன் ஓவர். ஸோ 19th க்வெஸ்சனை பார்த்தா, ஏ ரேண்டம் சாம்பிள் ஆஃப் 60 அப்சர்வேஷன், ஸோ 60ங்கிறது என்
was drawn from a large population and its standard deviation was found to be இங்க பார்த்தினா random sample of 60 observation was found to be drawn from a large population and its standard deviation. So sample னுடைய standard deviation value வந்து 2.5. So இது வந்து சாம்பிளுக்கு நம்ம என்ன எழுதுவோம், ஸ்மாலஸ்ட் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். கால்குலேட் த சூட்டபிள் ஸ்டாண்டர்ட் எரர், தட் இஸ் இந்த சாம்பிள் இஸ் டேக்கன் ஃப்ரம் எ பாப்புலேஷன், பாப்புலேஷன் வித் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இங்கே நல்லா கவனமாக பார்க்கணும், பாப்புலேஷனோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான். அப்போ இந்த 3 அப்படிங்கிறது இந்த சிக்மா சாம்பிளினுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இது இப்போ சம்முக்கு வந்துரு, சாம்பிளினுடைய ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கிவன் அது எஸ், பாப்புலேஷனுடைய ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கிவன் அது சிக்மா. ஸோ இந்த ரெண்டும் இந்த எஸ் இதுவும் கொடுக்கப்பட்டால் நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், தேர்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். ஏற்கனவே நான் அது முன்னாடி நான் காமிச்சேன் அந்த டேப்லெட் கழுத்தை. ஸோ நோ நீட் டு ஷோ அகெயின். ஸோ இது வந்து தேர்ட் ஃபார்முலா, ரூட் ஆஃப் சிக்மா ஸ்கொயர்டு பை 2n. அதுக்கப்புறம் திஸ் இஸ் மியர்கள். இது எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுட்டா போதும். ஸோ ஸ்மால் இந்த எஸ்ங்கிற சிக்மாவும் இந்த சிக்மாவும் கொடுக்கப்பட்டால் யூ ஆர் யூஸிங் த தேர்ட் ஃபார்முலா. த லாஸ்ட் கொஸ்டின், இன் எ சாம்பிள் ஆஃப் 4400 பாப்புலேஷன் ஃப்ரம் எ வில்லேஜ் 230 ஆர் ஃபவுண்ட் டு பி ஈட்டர்ஸ் ஆஃப் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் அண்ட் த ரெஸ்ட் நான் வெஜிடேரியன், கம்ப்யூட் த ஸ்டாண்டர்ட் டிவிஷன் அசியூம் தட் போத் வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் ஆர் ஈக்குவலி பாப்புலர். ஈக்குவலி பாப்புலர் அப்படின்னா ப்ரப்போர்ஷனேட் அப்படின்னு சொல்லி வரும். இந்த மாதிரி ப்ரப்போர்ஷனேட் அப்படின்னு வர்றப்போ கண்டிப்பாக வி ஆர் யூஸிங் த செகண்ட் ஃபார்முலா. அவளுக்குரிய ஒர்க் அவுட் சம்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ யூ சீ ஹியர் சாம்பிள் சைஸ் வெஜிடேரியன் 230. அப்போ டோட்டல் 400, இது 230 அப்படின்னா இதனுடைய ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் நான் வெஜிடேரியன் இதுவும் கண்டுபிடிச்சிட்டு வி ஃபைண்ட் போத் த வேல்யூ. அப்போ ஸ்டாண்டர்ட் எரர் இங்கே எந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம், செகண்ட் ஃபார்முலா. ஸோ பி வேல்யூ, ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் ஃபெயிலியர் அந்த மாதிரி போட்டிங்கன்னா யூ ஆர் கெட்டிங் த ஆன்சர். ஸோ இதோட வந்து எக்ஸசைஸ் 8.1 வந்து ஓவர். இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது புரிஞ்சுது அப்படின்னா கைண்ட்லி ஷேர் இட் டு அதர்ஸ், ஸோ தட் அடுத்த வீடியோ போடுறப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். தட்ஸ் ஆல், தேங்க்யூ.